மொட்டை பாசம் அப்படி அப்படி வந்து தலையில வந்து அப்படி பழ பழக்கும் அப்படி அப்படி உழைப்பாள். ஏன் மக்கா உழைப்புன்னா உங்க வீட்டு முளைப்பு எங்க வீட்டு முளைப்பு கிடையாது, அப்படி உழைப்பாரு அப்படித்தானே. பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் பிரெக்னன்ட், அதுக்கும் அவர் ஒத்துக்கல. இந்த நைட்டே நீங்க எங்க இருந்து கிளம்பிடணும்னு சொல்லிட்டாரு. இந்த பாருங்க, எனக்கு காணிக்கிறேன் பாருங்க, இந்த பில்டிங்ல தான் நாங்க டாப் ஃபுளோர்ல இருந்தோம் அப்படின்னு அப்படியே மனசு அப்படியே நொடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்த வீட்டுக்கு போகும் ஐயா போகும், அடியெல்லாம் பட்டு எடுத்து இப்போ ரெண்டாவது வீட்டுக்கு போறோம். நான் சொன்ன மாதிரியே அல்பமோனுக்கு போறோம் தான் அத்தராத்திரி கூட அப்படி போறோம். அந்த இதுல கீழே வந்து பார்த்தா ஃபுல் அவங்க நைட்டு முழுதும் சாப்பிட்டது எல்லாம் பிராமுக்கு மேல வச்சிருப்பாங்க. அன்பு வணக்கம், ஹலோ எல்லாரும், எப்படி இருக்கீங்க? நல்ல சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்ல சூப்பரா இருக்கிறேன். மக்கள் எடுக்கிற நல்ல சூப்பரான நாள், வருடத்தின் இறுதி நாட்கள்ல உட்காந்துட்டு இருக்கிறோம். எங்கக்கா கிளம்பிட்டியா? உங்க ஊர்லயே லாக்டவுன், வீட்டுல கிடக்க மாட்டேங்கிறா. நீங்க கேக்குறது எனக்கு வந்து கேக்கு செவியில உளத்தான் செய்யுது. ஆனாலும் பாத்துக்காங்க, இன்னைக்கு பாத்துக்காங்க, ஒரு வருடத்தின் கடைசி நாள் வரும்போது அந்த வருடம் ஃபுல்லா நமக்கு எப்படி அமைஞ்சதுன்னு நம்ம வந்து அதை வந்து எல்லாருமே அதை நினைச்சு ஒரு அசைப்படுவது உண்டு, அது நாங்களும் அப்படி அசைப்படுவது உண்டு. ஆனா அந்த 2020 நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அது வந்து மறக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால நான் இந்த வருஷத்தில் ஏன் நடந்து ஏன் நடக்கலை அதெல்லாம் வந்து நான் வந்து இப்போ நாங்கள் வந்து நினச்சி பார்க்க போகிறதில்ல. இந்த வீடியோவில் வந்து லண்டனுக்கு வந்தப்புறம் நாங்கள் வந்து பல வீடுகளில் வந்து வாடகை இருந்திருக்கோம். அந்த வீடுகளெல்லாம் நாங்கள் எப்படி எல்லாம் சூப்பரான வாழ்க்கை நடத்துகிறோம், இல்லை அங்கப்பட்ட இன்னல்கள் அங்கப்பட்ட பாடுகள் அது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு வீட்டோ அவங்கள கொண்டு சுட்டு காணிச்சு அது எல்லாத்தையும் வந்து அசை போட்டு அதுலேருந்து நாங்கள் படிச்சுக்கிட்ட பாடங்கள் இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். போதெல்லாம் ஜாலியாக நம்ம அப்படி ஒரு டூர் போகலாம். இதான் ஹவுஸ் டூர்னு சொல்லுது. இந்த அனுபவங்களை பல பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காம அந்த தஞ்சாவூர் கல்வெட்டெல்லாம் பதிஞ்சு வச்சிருங்க வரக்கூடிய சந்ததிகள். இங்க பாருங்க, தஞ்சாவூர் கல்வெட்டுல பதிஞ்சு வைக்கணும். ஐயப்பா, இந்த சோழகால பரம்பரை நான் என்ன சொல்லுது. போயிட்டே இருக்கும்போது பாருங்க, ஒரு சைக்கிள்காரன் என்னாச்சு போறாரு, என்ன மெதுவா போங்க, அவர் அங்க போறாரு. எத்தனை பாதுகாப்புல போட்டுட்டு போறாரு, ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு போறாரு. நம்ம பைக்ல போறதுக்கு ஹெல்மெட் போடுறதுக்கு தயங்குறோம். ஆண்டவரே, ஏசப்பா என்ன செய்யுது. செங்கல் கலர்ல ஒண்ணு தெரியுது இல்லையா, இந்த பில்டிங் தான். சோ இந்த பில்டிங்ல தான் இந்த பாருங்க, எனக்கு காணிக்கிறேன் பாருங்க, இந்த பில்டிங்கில் தான் நாங்கள் டாப் ஃப்ளோரில் இருந்தோம். ஸோ இந்த வீடு வந்து எங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச ஒரு வீடு. இங்கே தான் வந்து எங்கள் அப்பா அம்மா, என்னுடைய மாமா மாமனார், மாமியார் மாமனார் நிறைய நாள் வந்து இங்கே வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன இந்த லண்டனுக்கு வர்றது வந்து நார்வேலேருந்து இடலாம் குடிக்க போகிற மாதிரி, இல்லைன்னா வந்து மெட்ராஸில் ஏதாவது இடத்த சொல்லுங்கள், எல்லாருக்கும் தெரியாது. சென்ட்ரல் ஆமாம், அப்படி ஒரு இதுதான் இதுதான் வந்துட்டு எல்லாம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து ஒரு 2-bedroom ஃப்ளாட்டில் தான் இங்கே இருந்தோம். ஸோ இந்த ஃப்ளாட் வந்து எங்களுக்கு மனசுக்கு எப்போவுமே வந்து மறக்க முடியாத ஒரு ஃப்ளாட். ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கப்பட்ட வீடு தான் இது. ஸோ இன்னைக்கு வந்து எங்க அப்பாவும் இந்த உலகத்துல இல்ல, எங்க மாமனாரும் இல்ல. சோ ரெண்டு பேரும் இல்லாத ஒரு டைம்ல அந்த வீடுகளை வந்து பாக்கும்போது உண்மையிலே வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. இந்த வீடு எங்களுக்கு மறக்கவே முடியாது. ஆனால் இங்க நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன். இந்த வீடெல்லாம் நாங்க வந்து கொஞ்ச நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 2வது ஆண்டனை வந்து பிரெக்னெண்டா இருந்தேன். அதுக்கப்புறம் மூத்தவனையும் ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கணும். ஸ்கூல் வந்து இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. சோ நான் பிரெக்னன்ட் பீரியட்ல வந்து அவனையும் ஸ்கூல்ல கொண்டு விட்டுக்கிட்டு நான் வேலைக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இவர் வந்து இங்க இருந்து ரொம்ப தூரத்துல வேலை செய்து இருந்தாலும் நாளைக்கு இந்த வீட்டுக்கு போற புது வீட்டுக்கு போறோம்னா அதுக்கு முந்தின நாள் எங்களுக்கு வந்து போன் வருது புது வீட்டுல இருந்து. ஐயோ, நீங்க இப்ப வந்து அங்க போக முடியாது, ஏன்னா வந்து அங்க உள்ள மேல உள்ள சீலிங் வந்து ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அதுல இருந்து லேசா ஒழுகுது, அதனால நீங்க வந்து இன்னும் ஒரு 2 weeks அந்த வீட்டுக்கு நீங்க உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
பயங்கர ஒரு என்ன சொல்றது பயங்கர ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் பிரெக்னன்ட், வயிற்றுல இருக்குது. வீடெல்லாம் நாங்கள் மாற்றி பாதி ஜாமான நாங்கள் அங்கே கூட கொண்டு போட்டாச்சுது. என்ன பண்ணுறதுடான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வீட்டில் இப்போ இந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தோம்ல, அந்த ஓனர்கிட்ட நாங்கள் கேட்டோம், சார் இந்த மாதிரி ஒரு காரியம் ஆகிப்போச்சு, அதனால எங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் நீங்கள் எங்களுக்கு வந்து இங்கே இடம் கொடுங்க, இனி ஒரு புதுசாக ஒரு ஹோட்டலில் போய் பார்த்து எடுத்து இந்த பிரெக்னன்ட் டைமில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னோம். சொன்னோன்னா நான் ரொம்ப பிரெக்னெண்டாலாம் இருக்கும்போது நம்ம இப்போ என்ன நினைப்போம், ஒருத்தக்கிட்ட சொன்னால் அவங்க வந்து மனசாட்சி படி அவங்க ஏற்றுக்குவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம், அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் இல்லவே இல்லை, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு அடுத்து யாராவது வர்றதுக்கு ஆட்கள் இருந்தாலும் நம்ம அதை வந்து ஒரு விதத்தில் நம்ம வந்து ஒத்துக்கலாம், பட் ஆனால் வந்து யாருமே குடிபோகிறதுக்கு வரல. ஆனாலும் வந்து அவர் தரவே இல்லை. அப்புறம் நாங்கள் கேட்டோம், சரி ஒரு வாரம் நீங்கள் திரட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 அல்லது 3 நாள் தாங்க, நாங்கள் நல்ல ஒரு ஹோட்டலில் நாங்கள் பார்த்துட்டு போயிருவோம் அப்படின்னு. அதுக்கும் அவர் ஒத்துக்கலை, இந்த நைட்டே நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடணும்னு சொல்லிட்டாரு. ஐயோ ரொம்ப 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 மனசுக்கு ரொம்ப இதாகி போச்சு. என்ன செய்வோம், கையில் ஒரு பிள்ளை, அவனுக்கு 5 வயசு ஆகுது, வயத்தில் ஒரு பிள்ளை, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், யாது பண்ணுவோன்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் அதனால் அந்த புது வீட்டு ஏஜென்ட்டை ஃபோன் பண்ணி சொன்னோம், எங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லையா, இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னோன்னா ஒரு வீடு இருக்குது, அவங்க வந்து ஏஜென்ட், அதனால எனட்ட எங்கிட்ட ஒரு வீடு இருக்குது, அதுல வந்து நீங்க 2 வாரம் போயிருங்க, அதுக்குள்ள காசு நீங்க கொடுத்துக்கோங்க, இப்பதான் அந்த ஆள் வந்து வெளியில போறாரு அப்படின்னு சொன்னாரு. சரிப்பா, கிடைச்சது இது பண்ணி அந்த வீட்டுல போய் ஒரு 2 வாரம் தான் இருந்தோம். அந்த வீட்டை நான் உங்களுக்கு காணிக்கல, ஏன்னா அது ஒரு ஹோட்டல் மாதிரிதான் இருக்கும். ஒரு 2 வாரம் அங்க போய் இருந்துட்டு அதுக்கப்புறகு நாங்கள் வந்து அந்த உடஞ்சு கிடந்துன்னு நல்ல வீடு, அதெல்லாம் நல்லாக்கி தந்தாங்க. ஸோ அங்கே போகிறோம், அங்கே போவோம், அங்கே போய் பார்த்துட்டு அந்த வீட்டை போய் பார்க்கலாம். இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம வந்து வீட்டில் தங்கி ஆட்களை குடி வச்சிருக்கப்போ அவங்க பிஸ்னஸ் அவங்ககிட்ட வந்து காசு வருங்கிறப்போ ஒரு விதமாக மதிக்கிறது, இவனோட பிஸ்னஸ் முடிஞ்சு போச்சுங்கிறப்போ இல்லை பண்ணி காலி பண்ணி இன்னைக்கே காலி பண்ணி சொல்லக்கூடிய இந்த மனநிலை வந்து எந்த ஒரு வீட்டு ஓனருக்கும் வரக்கூடாது, எந்த பிஸ்னஸ் மேனுக்கும் அவங்க கஸ்டமர் கிட்ட இப்படி இது வரக்கூடாதுங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறனாலே கொஞ்சம் அந்த உலகத்துல, இந்த உலகமே நமக்கு வாடகை வீடு தானே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த கொஞ்ச காலத்துலயும் போட்டு இப்படிலாம் வந்து உண்மையிலே அது அந்த அந்த அன்னைக்கு பட்ட ஒரு கஷ்டம், மனசளவுல நாங்க பட்ட கஷ்டம், அந்த வடு வந்து இன்னும் மாறாம இருக்குதுன்னா பாத்துக்காங்க. அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு போன அன்னைக்கு, ஓகே அடுத்த வீட்டுக்கு போகும் ஐயா போகும். எத்தனை வருஷம் நாங்க வந்துட்டு போன சர்ச், எங்களுடைய பாரிஷ் சர்ச். ஸோ அப்படி முதல் வீட்டில் அப்படி நிறைய அடியெல்லாம் பட்டு எடுத்து இப்போ 2வது வீட்டுக்கு போகிறோம். டெம்பரரி அக்கோமடேஷனில் ஒரு 2 வீக்ஸ் போய் இருந்துக்கிட்டு அங்கே வந்து தின்னுந்துங்காமலும் உண்டும் உள்ள உண்ணாமலும் அப்படி கஷ்டமெல்லாம் பட்டுக்கிட்டு கடைசியில் இந்த வீடு ரெடி ஆனது இங்கே வந்தோம். அந்த ஒரு பெரிய வீடு போல ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, வீடு போல கோட்டை போல. ஆமாம், அது வந்து அதுதான் எங்களுடைய அடுத்த செகண்ட் வீடு. அதுக்கு பக்கத்தில் புது வீடு இருக்குது பார்த்தியா. ஆமாம், அதுதான் வந்து பக்கத்து வீடு, பக்கத்து வீடு. அதாவது இந்த வீட்டில் வந்து ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் நடந்துச்சு. என்ன அனுபவம்னு சொன்னால், பார்த்துப்போ இங்கே எனக்கு பின்னாடி உள்ளதோ பெரிய பழமையான வீடு, அது பக்கத்தில் புத்தம் புதுசாக ஒரு வீடு. இதில் வந்து எனக்கு சொன்ன ஏஜென்ட் வந்து நம்பரை மாற்றி இந்த வீட்டுக்கிட்ட, அதாவது அந்த புத்த புதிய வீட்டுக்கிட்ட வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டாரு. நான் வந்து ஜம்முன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வீட்டுக்கிட்ட, வெயிட் பண்ணிட்டு அந்த புது வீடு ரொம்ப பெருமையாக நல்லா புதுசாக இருக்கு, இந்த வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம், இதுதான் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. அது எப்படி தெரியுமா, அல்பமோனுக்கு போகிறோம் தான் அத்தனை அத்தனை கூட படிப்பானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பழைய வீட்டை பார்த்து ஒரு 7 பார்த்துக்கிட்டுச்சா, இப்படி ஒரு பழைய வீடா அக்கா, வீட்டிலலாம் குடி போவாங்களான்ட்டு அது 7 பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ஏஜென்ட் வந்தாரு, அதாவது போலாம் போலான்னு அந்த புது வீட்டு நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். அவரே என்னை ஸ்டாப் பண்ணி, அந்த வீடு இல்லை பிரதர், இந்த வீடு சொல்லி உள்ள கூட்டு போனாரு. ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. இதுதான் மனுஷனுடைய ஒரு மனநிலை பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு பெருமை வந்துட்டா ஒரு பெருமையா இந்த இவ்வளவு இதா அப்படின்னு மோசமா நினைக்கிறது, நம்ம கொஞ்சம் காசு வந்துட்டா கொஞ்சம் காசு இல்லாதவங்களை மோசமா நினைக்கிறது, கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வந்துட்டா ஒரு இது வந்து பந்தா பண்றது, ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா உடனே வந்து மத்தவங்களை எல்லாம் என்னவோ 12 முடிச்சு படிச்சுட்டு வீட்டுல இருக்கான், 10 முடிச்சு வீட்டுல இருக்கான்னு ஒரு இதா பாக்குறது. அதான் வந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரியே அல்பம் உனக்கு போறோம் தான் அத்தராத்திரி கூட முடிப்பான அந்த இதுல, இவர் வந்து பார்க்க வந்ததே முதல்ல வந்து வாடகை வீடு அது போட்டு, ஆனாலும் வந்து என் புது வீட்டுக்குள்ளதான் கொண்டு போவாங்கன்னு அவர் நினைச்சாரு.
பழைய வீடா செமையா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்த வீடு வந்து நாங்க வந்த வீடு இது. இதுல இப்ப நாங்க இந்த காரை நிறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி என்னன்னு சொன்னா, ஆண்டன் பிறந்து அவனை வந்து கொண்டு வந்து காரை இந்த இடத்துல இந்த கார் நிக்குது, இதே இடத்துல நிறுத்தி எடுத்தான் அவன். அப்படி இந்த கூடையில காய்கறி தூக்கிட்டு போகல, அது போல அப்படி தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போனேன். பொதுவா நம்ம ஊர்ல என்ன வீடுகள்ல குழந்தைகள் பிறந்துட்டு நம்ம அப்பா அம்மா மற்ற சொந்தக்காரன் ஒரு 10-15 வந்தாலும் நம்ம கூட வருவாங்க, ஒரு இதுக்கு யாருமே இல்லை. அப்படி நம்ம ஊர்ல தூக்கிட்டு போனது வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம். அதை பற்றி நான் வீடியோ கூட போட்டிருப்பேன், தனியா நான் எப்படி ரெண்டாவது குழந்தைய இந்த இந்த ஊர்ல வந்து நான் பெத்து எடுத்தேன்னு சொல்லி ஒரு வீடியோ கூட நான் போட்டிருப்பேன், அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. ஸோ இந்த வீடு தான் இப்ப பாத்தீங்கன்னா, இந்த வீடுதான், இந்த வீட்டுல தான் நான் வந்து ரெண்டாவது குழந்தைய வந்து பெத்தெடுத்து வந்தது. இந்த வீட்டுல வந்து நாங்க மேலதான் இருந்தோம், வீடு ஃபுல்லா பார்த்தோன்னே இதே அந்த வீடு உள்ள அவங்க வீடுதான் இருந்தோம். கீழே வந்து கீழே இதுல வந்து ஹங்கேரியில இருந்து ஒரு ஆள் இருந்தார். அதாவது அயலான் கூட நம்ம எப்படி இருக்கணும், அடுத்த வீட்டுக்காரங்க கூட எப்படி இருக்கணும்னு அவர் சொல்லி தந்ததே அவர் தான். அவருக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் அவருக்கு. அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சின்ன எனக்கு வந்து மூத்தவன் வந்து அப்பந்தான் வந்து 5 வயசு, சின்னவன் அப்பந்தான் பிறந்திருக்கான். அதனால வந்து எங்க வீட்டுல எப்பவும் நடக்கதும் இவன் பெரியவன் அங்கெங்கையும் ஓடுகதும், நாங்க வந்து சின்னவனுக்கு எப்பவும் நாப்பிய கலத்துக்கிறது அவனை இது பண்றதுன்னு ரொம்ப சவுண்டு கேட்கும். கீழே அந்த வீடுகளில் வந்து இன்சுலேஷன் சரி கிடையாது, அதனால வந்து கீழே வந்து நாங்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இது வந்து எப்பவுமே சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அவர் வந்து என்ன சொன்னார்னா ஒரு நாள் வந்து 2-3 தடவை என்கிட்ட வந்து சொன்னார், சவுண்டு கேட்குது என்ன பண்ணனே தெரியல, இது உங்கள் பிரச்சனையே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ராத்திரியாக உங்களுக்கு ஏதாவது இப்போ பிள்ளைங்களுக்கான ஒரு தேவைகள் இருக்கும், அதனால நீங்கள் அங்கங்கே நடக்கிறீங்க, அதெல்லாம் வந்து உங்கள் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் பாருங்கள், அந்த வீடுகள்லாம் சரியான இன்சுலேஷன், பழைய வீடுகள்லையே அதனால் சரியான இன்சுலேஷன் போடாததுனால நம்ம ரெண்டு பேருமே இப்போ வந்து பகைவாளாகக்கூடிய அளவுக்கு அவன் வந்து வீட்டை கட்டி வச்சிருக்கான் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு அவர் சொல்வார். நம்ம வந்து ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு அண்ணன் தம்பி, கூட பிறந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இல்லைன்னா பெத்த அப்பா அம்மா, அவங்கள விட ரொம்ப நம்ம க்ளோஸாக இருக்கிறது வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள்கிட்ட தான். அதனால் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து நம்ம எப்போவுமே கோவிச்சவே கூடாது. நம்ம கோவிச்சுக்கிட்டோன்னு வைங்களா, நம்ம லைஃபே ஒரு மாதிரி இதாக போயிடும். அதாவது திடீர்னு நடராத்திரில ஏதாச்சும் உதவி வந்துச்சு, உதவி வேணும்னு சொன்னால் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எங்கேயும் போக முடியாது, பக்கத்து வீட்டுக்காரங்க கதவை தான் ஃபஸ்ட்டு தட்டுவோம் அப்படின்னு சொன்னார். ஏன்னு சொன்னார்னா, பல நேரங்களில் வந்து திடீர்னு காரில் காற்று போயிடும், இல்லது ஏதாச்சும் ஸ்டார்ட் ஆகாது, சம்திங் ப்ராப்ளம்லாம் ஏற்படும் போது உதவி செய்வாரு. சோ அவர் எனக்கு சொல்லி தந்த பாடம் வந்து எனக்கு உண்மையில இன்னைக்கும் அது வந்து இதாகுது. அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் தான் என்னைக்கும் அண்ணன் தம்பி மாதிரி பாக்கிறப்ப, நம்ம ஊர்ல எங்கேயுமே அப்படிதான். இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே, இது பிளாட் சிஸ்டத்துல இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருமே எப்பவும் மூஞ்சிய கருத்துக்கிட்டு, அவனுக்கு அது சரியில்லை, இவனுக்கு இது சரியில்லை, அவன் எனக்கு போக வழி தட மாட்டாங்க. அந்த அவர் சொன்ன அந்த ஹங்கரிக்காரர் அப்படி எங்கள்கிட்ட சொன்னவர் என்ன பண்ணாருன்னா, சரி இதுக்கு நம்ம ஒரு முடிவு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த கார்பண்டர் வேலை, ஸோ ஆசாரி வேலை, அதனால அவர் என்ன செஞ்சார், நானே வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு முடிவு கண்டுபிடிக்கிறேன். அவருக்கு அவருடைய பாகத்துக்கு மட்டும் அவர் நல்ல சூப்பரா அந்த சவுண்ட் ப்ரூஃப் இன்சுலேஷன் அந்த பெட்ரூமுக்கு மட்டும் நல்ல சூப்பரா சவுண்ட் ப்ரூஃப் இன்சுலேஷன் அவர் போட்டாரு. ஸோ அன்னையில இருந்து அவரும் நிம்மதியா தூங்க முடிஞ்சது. எங்களுக்கும் வந்து நடக்கும்போது ஒரு நமக்கு இப்போ ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும்ல, ஏமா பிள்ளைலாம் ஓடுகே கீழே சத்தம் கேட்கும், நம்ம வந்து அதட்டாம அந்த ஒரு இது இருந்துட்டு இருந்துச்சு. இன்னும் ஒரு காரியம் இந்த வீட்டில் நான் சொல்றேன், இந்த வீடு வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, முதல் நான் சொல்ல இந்த ஹங்கரிக்காரர் அவர் போயிட்டாரு. அவர் போன பிறகு இன்னொரு குடும்பம் வந்து ஒரு யங் ஃபேமிலி வந்து அங்கே வாடகைக்கு வந்தாங்க. நாங்கள் வாடகை கோஷ்டிகள் தான், ஓகே. ஸோ வாடகைக்கு வந்தாங்க. ஸோ அவங்க இருந்துட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இல்லை, புரிதல் இல்லைன்னா நாங்கள் பெருசாக பேசலாம் மாட்டோம் அவங்களுக்கு, எனக்கு டைம் இருக்காது. காலையில் இவருக்கு எப்படின்னா காலையில் எழும்பி 4 மணிக்கு இவருக்கு வேலைக்கு போகணும், ஏர்போர்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தார். எனக்கு வந்து கரெக்டாக 6 மணிக்கு வீட்டில் விட்டு கிளம்பணும். ஏன்னா நான் 2 பிள்ளைகளையும் கொண்டு சைல்டு மைண்டர் வீட்டில் கொண்டு விட்டுக்கிட்டு, அகஸ்டினி ஆண்டனியும் கொண்டு விட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் அங்கிருந்து நான் வேலைக்கு பஸ் பிடிச்சி வேலைக்கு போனேன். அப்போலாம் அந்த கார் ஈர் ஓட்டத்தில் எதுவுமே தெரியாது, ஓகே. ஸோ இதெல்லாம் அந்த குளிர் காலங்களில் செய்யும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ எனிவே, இது கீழே உள்ளவங்களுக்கு எங்களை பிடிக்கவே மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஃபேமிலி வருவாங்க, நிறைய பார்ட்டிகள் அப்பப்போ
நடந்துகிட்டு இருக்கோம். ஒரு நாள் நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அன்னீசியா இருந்தோம் என்னன்னு தெரியல, அப்படி பிடிக்காமலே இருந்துட்டு இருந்தது. அதனால பெரிய அளவுக்கு நாங்கள் பேசிட மாட்டேன். சில நாள் விகில வந்து பார்த்தா என்ன, அதாவது ஆண்டனை வச்சு தள்ளிட்டு போகக்கூடிய அந்த புஷ்சேர் இருக்குது இல்லையா, அந்த ஆம் வண்டி, ஸோ அதை வந்து கீழே தான் நாங்கள் பார்க் பண்ணி வச்சுருப்போம். கீழே வந்து பார்த்தா ஃபுல் அவங்க நைட்டு முழுதும் சாப்பிட்டது எல்லாம் ஒரு பெரிய ஒரு வேஸ்ட் பாக்ஸ், ஒரு வேஸ்ட் பின்ல கட்டி அந்த பிராமுக்கு மேலே வச்சுருப்பாங்க. எப்படி வயறு ஏறி எனக்கு 6 மணிக்கு இங்கிருந்து நடக்க தொடங்கினாதான் 6:30 அந்த வீட்டில் கொண்டு விட முடியும். 6 மணிக்கூறுக்குள்ளே நான் டக் டக் டக்குன்னு அந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்களெல்லாம் நம்ம கொட்டி சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்குள்ளே எனக்கு டைம் போயிடும், எனக்கு வேலைக்கு வந்து நேராயிரும். அதை எடுத்து நான் திரும்பி வேஸ்ட் பின்ல கொண்டு போட்டு டெட்டால்லாம் அடித்து அதை நல்லா க்ளீன் பண்ணால் தான் எனக்கு பிள்ளைய வச்சு அதில் வச்சு கொண்டு போக முடியும். இப்படியெல்லாம் கஷ்டங்கள் இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல, அவங்களுக்கு எங்களை பிடிக்காமலே போயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்ச நாள் அப்படி இருந்து பார்த்தோம், அவங்ககிட்ட சொல்லி பார்த்தோம், அவங்க வந்து எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. அதனால இங்கிருந்து நீ கிளம்பிடலாம்ப்பா, நம்ம வந்து சில கொஞ்சம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தோம். ஆமாம், அவங்களும் சேஞ்ச் ஆனாங்க. பட் எங்களுக்கு அடுத்த வீடு மாறணும் அப்படின்னு மாறணும். ஏன்னா பிள்ளைங்க வளர கொஞ்சம் வளர்ந்து வந்தோம்னா சரி இனி மேலே மேலே ஏறிக்கிட்டு இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடு. அப்போ அதே போல இந்த வீட்டில் எங்களுக்கு என்ன மறக்க முடியாது, நல்லா சாப்பிடுவோம். இதில் அழகான கிச்சன், கிச்சன் பக்கத்துல டைனிங் டேபிள், அதே போல வீட்டில் ஒரு 5-1 நிமிஷம் நடந்தா எல்லா காய்கறி கடை எல்லாமே பக்கத்துல இருக்கு. ஸோ அது இங்கே மறக்க முடியாத அனுபவம். நிறைய வந்து குக்கிங் கத்துக்கிட்டது இங்கே தான். நீங்க பார்க்கக்கூடிய குக்கிங் எல்லாம் வந்து நிறைய கத்துக்கிட்டது இந்த வீட்டில் வச்சு தான் கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடு வந்து ரொம்ப அடிப்படையான வீடு. சில பல குறைகள் இருந்தாலும் பெருசான குறை சொல்ல மாட்டேன். ஆண்டன் பிறந்த வீடு எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல வீடு. குறைகள் வீடு படிச்சுக்கிட்டோம். தமிழ் லைப்ரரிலாம் அங்கே இருக்கு. அடுத்த வீடு ஓகே, இப்படி வளைஞ்சு போனாதான் வீடு. இன்னும் பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு வந்த நாளையிலேருந்தே எனக்கு 2-bedroom ஃப்ளாட் அப்படின்னு ஃப்ளாட் சிஸ்டத்துல இருந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து ஒரு தனி வீடாக நம்ம போகிறோம்னு சொன்னதுமே பயங்கர சந்தோஷமா இருந்தது எனக்குலாம். ஏன்னா பெட்ரூம்லாம் மேலே இருக்கும், கீழே லிவிங் ரூமும் கிச்சனும் இருக்கும். ஐயோ அது வந்து அது என்கிட்ட எனக்கு வார்த்தைகளே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சந்தோஷம். ஆனால் ஒரு சவுத்த கலரில் பூ பூத்துருக்கலாம் ஒரு மரம், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வீடு தான் அந்த வீடு. பாருங்க சூப்பராக இருக்கும். அது கார்டன் வந்து பின்னால் பெரிய கார்டன், ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா பொருட்கள் கார்டனுக்குள்ள பொருட்கள் எல்லாம் வாங்கி நல்ல கார்டன்லாம் சூப்பராக இது பண்ணி அப்பப்போ பார்ட்டியெல்லாம் வைப்போம் அப்படிதானே அந்த வீட்டில். நல்ல சூப்பர் 2-3 பார்ட்டி வச்சுட்டோம் அந்த வீட்டில். அப்படி போய்கிட்டே இருந்தது. போய் ஒரு கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, ஒரு 6 மாதம் தான் ஆயிருக்கு. திடீர்னு வந்து ஏஜென்ட்ருந்து ஃபோன் வருது, நீங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும், நாங்கள் இந்த வீட்டோட எஜமானி வந்து இந்த வீட்டை வந்து விற்கு போடுறாங்க, விலைக்கு போடுறாங்க அப்படின்னு. அப்படியே மனசு அப்படியே நொடிஞ்சு போச்சுது. நினச்சி பாருங்க, ஒரு வீட்டில் வந்து இங்கே தான் நம்ம வந்து அட்லீஸ்ட் நீ கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், ஏன்னா ஸ்கூல் பக்கத்தில் எல்லாமே பக்கத்தில் இருக்கும்போது இங்கே தான் நம்ம இருக்க போகிறோம்னு சொல்லி ஒரு மனநிலைக்கில் ஒரு வீட்டில் வந்து இருந்த பிறகு வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்து நீ வீட்டை விட்டு போவியா, நாங்கள் விலைக்கு போட போகிறோம்னா நமக்கு எப்படி இருக்கும். ஏன்னா அவங்க சொல்லி தரும்போது அப்படி சொல்லலை, லாங் டேர்மில் தருவோம், லாங் டேர்ம் நீங்கள் ஆஸ் லாங் அஸ் யூ வாண்ட் யூ கேன் ஸ்டே ஹியர் தான் சொன்னார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, உங்கள் பேர பிள்ளைகள் வந்த பிறகு நீங்கள் இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலேருந்து நாங்கள் வந்து வெளியில் போகும்போது ரொம்ப 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 மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போனோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய திங்ஸ் இந்த கார்டனுக்கு உள்ள திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தோம். நிறைய ரூபா செலவழித்து வாங்கி வச்ச திங்ஸ். இவ்வளவு நல்ல வீட்டில், இவ்வளவு பெரிய கார்டன் உள்ள வீட்டில் நம்ம காலம் ஃபுல்லாக அங்கே இருந்துக்கலாம் தானே வந்தோம். ஆனாலும் வந்து இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ளே நம்ம இங்கேருந்து வெளியில் கிளம்ப வேண்டிய நிலையாயிடுச்சு. சப்பா என்ன செய்யறது இந்த 2 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டுன்னு சொல்லிக்கிட்டு அடுத்தது வந்து ஒரு ஃப்ளாட்டு தான் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அன்னைக்குள்ள அளவுக்கு வந்து ஃப்ளாட்டுக்கு தான் இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்குற மாதிரி, ஃப்ளாட்டு வந்து வாடகை கெடுக்கிற மாதிரி தான் எங்கள் கையில் காசு இருந்துச்சு. ஸோ ரொம்ப சோகமாக தான் அந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியில் இறங்குறோம். நம்ம லைஃப்பில் இப்படி சில நேரங்கள் நடக்கும். என்னென்னா நல்ல சூப்பராக ஒரு பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ண வேகத்திலே ஒரு 2-3 மாதத்துலேயே அது டப்புன்னு ஏதாவது ஒரு நஷ்டம் அதில் வந்துடும், அந்தாலும் முடிஞ்சு இருந்துருவோம். ஆனால் வந்து எனக்கு மனசுக்கு என்ன பண்ணுன்னா அப்படிலாம் முடிஞ்சு ஒரு மனம் மடியக்கூடிய ஒரு தருணங்கள் வரும், ஆனால் அப்படியே இருந்துடக்கூடாது.
அதை வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக பார்க்கணும். அது வந்து அடுத்த வீட்டில் நான் போ அடுத்த வீடு எனக்கு அடுத்த வீடு காணிக்கும் போது நான் சொல்கிறேன் எப்படி பாசிட்டிவ் ஆச்சு. எங்களால் மட்டும் அது பாசிட்டிவாக நடக்காது. நமக்கு சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை எப்படி வந்து பாசிட்டிவாக ஆக்கலாங்கிறதுக்கு வந்து அடுத்த வீடு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஓகே, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நாங்கள் கடைசியாக அந்த நாங்கள் சொந்தமாக வீடு வாங்குறதுக்கு முன்னால் கடைசியாக இருந்த வீடு. பார்த்தீங்கன்னா இந்த வீடை மாதிரி ஒரு லக்கியான வீடு வந்து உலகத்தில் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவேன். இதான் இந்த ஃப்ளாட்டு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைசியில் இருந்த ஃப்ளாட்டு. ஸோ இதுவும் டூ பெட்ரூம் ஃப்ளாட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளாட்டு. இங்கே இருந்தப்போ வந்து எனக்கு வந்து லண்டனில் வந்து வேலை கிடச்சிது. அதாவது சென்ட்ரல் லண்டனில் இங்கேருந்து ரெண்டு ட்ரெயின் ஏறி போனோம். ஸோ எப்பவும் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகும்போது என் கூட ஒரு ஃப்ரெண்டு வருவார். அப்படி தானே நம்ம அவர் பேர் என்னது? நரி ஃப்ரெண்டு. நரி டெய்லி, ஐயோ இந்த நாய்கள் வரும்ல, நம்ம ஊரில் தெருநாய்கள் இருக்கும்ல, அதே தான் அந்த பாட்டை பாடுதாங்க. கரெக்டாக அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு நான் இதில் நின்னேன்னா அப்படியே கிராஸ் பண்ணி என் கூட வரும். ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் ஒன்றும் செய்யாது, கூட வரும். ட்ரெயின் ஸ்டேஷன் வர ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து என்னை விட்டுக்கிட்டு போகும். இப்போ இந்த வீடை பார்த்து இந்த கடைசியில் வந்த வீடு எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப விசாலமான வீடு. அதெல்லாம் ரொம்ப லக்கியான வீடு. ரொம்ப அதாவது எனக்கு எனக்கு இந்த அது என்னது என்ன சொல்லுவாங்க வாஸ்து வாஸ்து சாஸ்திரம் இதுலலாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் அந்த வீடு வந்து ஒரு நல்ல வாஸ்து உள்ள வீடு, உள்ளே போனாலே ஒரு நல்ல வெளிச்சம் வரும், நமக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்த முதல் நாள் அந்த வீட்டை அந்த ஓனர் வந்து வீட்டில் கொண்டு எங்களை கொண்டு காணிக்கிறார், இதுதான் வீடு அப்படின்னு சொல்லி காணிக்கிறாரு. காணிச்சிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே இந்த வீட்டோட போகும்போது ஒரு புது வீடு சொந்த வீடு வாங்கிட்டு தான் அவங்க போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பஞ்ச டயலாக் அங்கே வச்சார். நாங்கள் அந்த வீட்டை எடுக்கணும் வாடகை எடுக்கணும்னு சொல்லி வச்சாரா என்னன்னு தெரியல. அவர் முத உண்மையில் சொன்னது முத முத அந்த அவர் சொன்ன வார்த்தை தான். அந்த ஓனரை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கூட அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன். மேம் மொட்டை பாஸ் அப்படி அப்படி வந்து தலையில் வந்து அப்படி பழ பழக்கும் அப்படியே வந்து ஆம்லேட் போட்டுடலாம் அப்படி தான் இருக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு ஒரு ப்ராப்ளம் இருந்தது இந்த ஓனர் தான் அதெல்லாம் செய்து கொடுக்கணும். ஆனால் இவர் எதுவுமே செய்து கொடுக்க மாட்டார். ஆனாலும் அவரை பார்த்தா வந்து நமக்கு கோபம் வராது, அவரை பார்த்தா நல்ல ஒரு ஃபீலிங் வரும். ஏன் தெரியுமா? அவர் அப்படி உழைப்பாள். ஏன் மக்கா உழைப்புனா உங்க வீட்டு உழைப்பு எங்க வீட்டு உழைப்பு கிடையாது. அப்படி உழைப்பாரு, அப்படிதான் நல்லா சூப்பரா சூட்டு கோட் எல்லாம் போட்டுட்டு வருவாரு. ஆனா எப்பவுமே கையில ஒரு டூல் பாக்ஸ் இருக்கும். கடைசியில வந்து வேலை செஞ்சு கொடுப்பாரு, ஆள் வச்சு செஞ்சு கொடுக்க மாட்டாரு. ஆமா, பத்து பைசா ஆள் வச்சு செஞ்சு கொடுக்க மாட்டாரு, அவரே எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. நம்ம ஒரு பணியாரி மாதிரி தான் எப்பவும் ஒரு கையில ஒரு பாக்ஸ வச்சுக்கிட்டு அப்படி வருவாரு. சோ அது அவர் வந்து மறக்க முடியாத ஒண்ணு. அதாவது நான் எதுக்கு வந்து அவர் சொல்றத நான் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தங்க வந்து ஒரு பாசிட்டிவாக நல்லதாக ஒரு வார்த்தை சொல்லும்போது அது வந்து இன்னொருத்தங்களுக்கு அது வந்து எப்படி வந்து அது பலிக்குது பாருங்க. ஒரு அதான் நம்ம லைஃப்பில் வந்து எப்போவுமே ஒருத்தங்களை வாழ்த்தணும்னு சொல்கிறோம்ல ஒருத்தங்க, அது வந்து இந்த வீட்டில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பலிச்சிருக்குது. இந்த அவர் சொன்ன வார்த்தையோ என்னவோ அண்ணன் அவர் சொன்ன அங்கே வந்த நாளையிலேருந்து நாங்கள் ஒரு புது வீட்டுக்கு போ ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்காக நாங்கள் வந்து சேமிக்க ஆரம்பித்தோம். ஸோ வந்து இந்த வீடு வந்து ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சியான வீடு, ஒரு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண வீடு இல்லையா? ஓகே மக்களே, இவ்வளவு நேரம் எங்களுடைய கதைகள்லாம் மிக பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு உங்க எல்லாத்துக்கும் மிக 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 நன்றி. நான் சொன்ன இந்த கதைகள் எல்லாம் ஏதோ ஒரு முறையில் எங்கேயோ ஒரு மோட்டிவேஷன் இது வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது எங்கேயாவது யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லானா அது நல்லா தானே இருக்கும். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எக்கா எப்படி சேமிக்கிறதுக்கா, நாங்கள் இப்போ தான் கல்யாணம் ஆகி இப்போ தான் புது குடித்து நம்ம இருக்கோம், எப்படி எங்கள் லைஃப்பில் நாங்கள் சேமிக்கணும்னு கேட்டிருக்கீங்க. அதாவது சேமிப்பு நமக்கு ஒரு செலவு மாதிரி தான். அதாவது நீங்கள் மாதத்தில் நமக்கு சம்பளம் வாங்க ஒரு 10,000 ஒரு ஆளுக்கு சம்பளம் வாங்க வருதுன்னு வைங்க, வந்தால் உங்களுக்கு 2,000 ரூபா இல்லை ஒரு 4,000 ரூபா வீட்டு வாடகை போகுது, மீதி வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு, அதுக்கப்புறம் வேற என்ன பில்லுனே சொல்லுங்கண்ணே பால் அரிசி இல்லை, அதுக்கு முன்னால் உங்களுக்கு இந்த மாதத்துக்குன்னு ஒரு பில்லுகள் போகும்ல, அதே மாதிரி தான் நம்ம சேமிப்போம். மாதத்துக்கு இவ்வளவு அமௌண்ட்டுங்கிறது ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டரில் வந்து பேங்கில் போகிற மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கணும். அப்போ அப்போ தான் வந்து நம்மளால் வந்து சேமிக்க முடியும். அப்படி வந்து சேமித்தா தான் உண்டு. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக சேமிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய செலவோட இந்த சேமிப்பும் வந்து உங்களுடைய மாத செலவோட ஒன்றா நீங்கள் இது பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ளது தான் நீங்கள் வந்து உங்கள் சாப்பாட்டுக்கும் மற்ற கேளிக்கைகளுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம சேமிப்பு வந்து அதிகரிச்சுட்டே வரும். ஓகே, இந்த ஒரு டிப்ஸ் நாங்கள் இங்கே கொடுத்துட்டு இந்த வீடியோவை நான் அங்கேயே முடிக்க போகிறேன். தென் பை பாய். இதுவரை செய்த செயல்களுக்காக
இறைவா உமக்கே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. உவர்நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை. உவர்நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை. அலைகளும் அலைகளும் ஓய்கின்ற வரையில் அலைகளும் கடல்களும் ஓய்கின்ற வரையில் பாடுவேன் உமக்கே இறைவா நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி.